ஹை காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஆர்ஜி இன்ஃபோடெக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வந்து ரொம்ப சிம்பிள், வந்து ஒரு COVID-19 ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லலாம். ஸோ நேற்று ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஆக்சுவலாக வந்து எனக்கு வந்து ஒரு COVID-19 டெஸ்ட் பண்ணேன், நெகட்டிவ் வந்துருந்துச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ என்னுடைய மாமாவும் அத்தையும் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணாங்க, நான் வந்து தம்னையிலேயே போட்டிருப்பேன் கோவிட் பாசிட்டிவ்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு தான் கோவிட் பாசிட்டிவ். அவங்க வந்து அப்போ எப்படி டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, வந்து சிடி ஸ்கேன் தான் வந்து எடுத்தாங்க, டாக்டர் மூலமா ரெக்கமெண்ட் பண்ணி வந்து சிடி ஸ்கேன் தான் எடுத்தாங்க. ஆக்சுவலாக வந்து டாக்டர் வந்து என்னமே சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வந்து சிடி ஸ்கேன் எடுக்கிறது வந்து 300 தடவை வந்து எக்ஸ்ரே வந்து எடுக்கிறதுக்காக சமம். ஸோ தேவையில்லாமல் அன்னெசரியாக போயிட்டு வந்து சிடி ஸ்கேன் எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி, நீங்களா ஒரு செல்ஃபாக போய் எடுக்காதீங்க, டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க மீன்ஸ் அவங்க வந்து ரொம்ப சளி, ரொம்ப காய்ச்சல், ஒரு மூச்சு விடாமல் ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களே வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்குமே வந்து அந்த பிசிஆர் டெஸ்ட்னு சொல்கிற வந்து ஜிஹெச்சில் பண்ண டெஸ்ட் தான் வந்து ஆக்சுவலாக அந்த COVID-19 வந்து பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அதுவே ப்ரிஃபர் பண்ணுங்கள். சிடி ஸ்கேனுக்கு வந்து மோஸ்ட்லி நீங்கள் வந்து போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது யாருமே வந்து ப்ரிஃபர் பண்ண வேண்டாம், உங்கள் டாக்டர் சொல்லாத வரைக்குமே ஓகே அப்படின்ற மாதிரி தான். ஸோ அவங்க அதை டெஸ்ட் பண்ணிட்டாங்க. டெஸ்ட் பண்ணி வீட்டில் செல்ஃப் ஐசோலேஷன் தான் இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் டாக்டர் ஒருத்தர் வந்து கிளினிக் வச்சிருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து ஒரு கன்சல்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உங்களுக்கு சின்ன ஒரு தாட் ஒன்று வந்துச்சு. ஸோ அப்படி போயிட்டு கன்சல்ட் பண்ணி பார்க்கல வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளட் செக் பண்ண சொன்னாங்க. பிளட் செக்அப் பண்ணி வந்து அதில் வந்து ஒரு பிசிஆர் டெஸ்ட்னு சொல்லிவிட்டு அதில் வந்து சிஆர்பி ப்ளஸ் வந்து ஒரு ஏஇசி அப்படின்ற மாதிரி ஒரு டெக்னிக்கல் அவங்க டேர்மில் நம்ம கரெக்டாக என்னென்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியல. அதில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தனாவே, அதாவது ஒரு கோவிட் டெஸ்ட் எடுத்துருவோம் அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது தெரியும். பட் ஆனால் அந்த லங்ஸில் எந்த அளவுக்கு இன்ஃப்ளமேஷன் இருக்குது அது அதை பொறுத்து தானே நம்ம ட்ரீட்மெண்ட் பெட்டர் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு வந்து இந்த மாதிரி டெஸ்ட் வந்து எடுக்கிறாங்க போல். ஸோ அது வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கல வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மைல்டாக தான் இருக்குது, ரொம்ப பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிட்டாங்க. அதுக்கு ஒரு சில ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருந்தாங்க, டேப்லெட்ஸும் கொடுத்துருந்தாங்க. அது டேப்லெட்ஸும் ப்ளஸ் வந்து சிறப்பு வந்து நேம் வந்து ரிவீல் பண்ணலாமான்னு தெரியல எனக்கு. அந்த இடத்துல ஒரு பொதுத்தளத்தில் வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை வந்து ஒரு நீங்கள் ஒரு டாக்டர் கன்சர்ன் எல்லாமே வந்து இந்த வீடியோ பார்க்குற யாரையுமே போய் ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதை நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு இவ்வளோ டேப்லெட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி மட்டும் எனக்கு காமிச்சிடறேன். பட் ஆனால் அதை நான் ரிவீல் பண்ண விரும்பல. பட் ஆனால் அந்த டாக்டரோட அட்ரஸோ இல்லை அவங்களுடைய வேறு ஏதாவது டீட்டெயில்ஸோ கேட்டிங்கன்னா உங்களுக்கு நான் கமெண்ட் பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு உங்களுக்கு நான் மெயில் பண்ணிவிடுறேன். பர்சனலோட மெயில் அடைந்தாலும் பர்சனல் மெயில் பண்ணிவிடுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ அதோடய அந்த டெஸ்ட்டோட இது உங்களுக்கு நான் காட்டுறேன், ஓரளவு காட்டுறேன். அந்த டெஸ்ட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கு, அந்த டெஸ்ட்டில் என்ன இருக்குது, டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக அந்த டெஸ்ட் பார்த்ததுக்கப்புறம் டாக்டர் சொன்னது வந்து கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு COVID-19 பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யார் பயப்படணும் அப்படின்னா ஒரு சப்ளிமெண்ட்ரி நோய் இருக்கிறவங்க தான் பயப்படணும். சப்ளிமெண்ட்ரி நோய் இருக்கிறவங்களுமே வந்து அது பயமுறுத்துக்காக அந்த விஷயம் அவர் சொல்லலை. ரொம்ப ரேர் கேசஸ் தான் வந்து அவங்களுமே பாதிக்கப்படுறாங்க. ஒரு 80-90% வந்து இது எந்த அளவுக்குமே பிரச்சனை இருக்காது. மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கும் பட்சத்திலையும், நமக்கு வந்து ஃபீவர் ரொம்ப ஹையாக இருக்குது, காஃப் ரொம்ப இதாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மட்டும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு செக் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லிட்டாங்க. மற்றபடி வந்து நம்ம வீட்லேயே செல்ஃப் ஐசோலேஷன்லேயே பண்ணி நம்ம அவங்க கொடுக்குற ஒரு கைடன்ஸ்லேயே வந்து ஈஸியாக ரெக்கவர் ஆகி வந்துடலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி சொன்னாங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்க டேப்லெட்ஸும் அது ரிலேட்டடான டேப்லெட்ஸ் தான், பட் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன நடக்குது என்ன வருது அப்படின்ற மாதிரி மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்மளும் வந்து அவங்களுடைய கான்டாக்டில் இருந்துக்கிறது பெட்டர், நம்ம இந்த மாதிரி ரொம்ப தொந்தரவு பண்ணாத பட்சத்தில். ஸோ இப்போ அதோடய பிளட்டு இதோட வந்து உங்களுக்கு காட்டுறேன் என்ன இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். இந்த என்ட்ட ரிப்போர்ட் கையில் இருக்குது. ஸோ உங்களுக்கு 1 செகண்ட் அப்படி நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து அவங்க ரிப்போர்ட். இதில் வந்து ஹீமோக்ளோபின் அந்த ஒயிட் பீசி எல்லாமே வந்து எல்லாமே ஓகே. அந்த லிம்போசிட்ஸ்ன்னு இருக்கு பாருங்கள், அது வந்து 44 இருக்குது. அது கரெக்டாக அவரே மென்ஷன் பண்ணி காட்டிருக்காரு, அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி காட்டியிருக்காங்க. ப்ளஸ் வந்து அந்த ஏஇசி கவுண்ட்டுங்கிறது வந்து நமக்கு மூச்சு திணறல் வர மாதிரி இருக்கும் பாருங்கள், அதுக்கு வந்து 42-440 தான் வந்து நான் அந்த ரேஞ்சுக்குள்ளே, அதாவது 200ன்றது தான், 200 தாண்டினாவே கொஞ்சம் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. அது இருந்துச்சுன்னா அலர்ஜினால வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே தான் வந்து அந்த சிஆர்பி டெஸ்ட்டுன்னு இருக்கு பாருங்கள், 0-5.8 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த 5.8 அப்படின்றது தான் வந்து என்ன சொல்கிறாங்க, ஆனால் இதுதான் வந்து உங்களுக்கு பிரச்சனை உண்டு பண்ணக்கூடியது. ஸோ அதனால் வந்து பிரச்சனை உண்டு பண்ணக்கூடிய மீன்ஸ் வந்து உங்களுக்கு லங்ஸில் வந்து பிரச்சனை பண்ணக்கூடியது அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. 1 செகண்ட். ஸோ அதுதான் வந்து லங்ஸில் வந்து எந்த அளவுக்கு அதோடய இன்ஃப்ளமேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுறதுக்கான விஷயங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ப்ளஸ் வந்து அவர் கொடுத்த டேப்லெட் உங்களுக்கு நான் காட்டுறேன், உங்களுக்கு நேம் ரிவீல் பண்ணல. பட் ஆனால் அந்த என்னென்ன டேப்லெட் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு டேப்லெட் வந்து இவ்வளோ டேப்லெட் கொடுத்துருக்காங்க டேப்லெட். இது எல்லாமே வந்து என்னென்னா
பேராசிட்டமால் வந்து ஒரு டோலோ 650 கொடுத்துருக்காங்க, அதோடு சேர்த்து வந்து மூச்சு திணறலுக்கு ஒரு முக்கியமான விஷயங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. வந்து 3 நாள் கொடுத்துருக்காங்க, அந்த 3 நாள்லேயும் செட்டில் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவங்க இந்த டேப்லெட்ஸ்லாம் என்னடா என் கையில் இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? அவங்க அந்த ஒரு வீடியோ பண்ணி காட்டலாமே ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துன்றதுக்காண்டி சரி அவங்கள்ட்ட அப்போ அங்கேருந்து தான் நான் வீடியோவும் எடுத்துகிட்ருக்கேன். அவங்கள்ட்ட காட்டிட்டு அவங்க டேப்லெட் எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு இன்றைக்கி தான் ஆக்சுவலாக டெஸ்ட் பண்ணிட்டு வந்தது, இன்றைக்கி தான் அவங்க டேப்லெட் போட்டாங்க நைட்டு. ஸோ அது எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இது எந்த லெவலில் இருக்குது, இது பயப்படலாமா வேணாமா, நிறைய நம்ம டிவியில் நியூஸில் செகண்ட் வேவ்னு போட்டு நமக்கு ஒரு ஒரு பயத்தை உண்டு பண்ணுறாங்க. அது எந்த லெவலில் இருக்குது அப்படின்றதுக்காக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காண்டி தான் அந்த வீடியோ. ஸோ அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு வைரஸ் ஃபீவர் மாதிரி தான். இது வந்து நிச்சயம் இந்த ஒரு 2வது வேவ் 3வது வேவ் அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் எல்லாருக்கும் ஒரு டைம் அது வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ரொம்ப அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம், எல்லாருக்கும் ஒரு டைம் வந்துட்டே போகும், அது எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருந்தாலுமே வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்றாங்க. அதுக்குன்னு நம்ம மாஸ்க் போடாமல் இருந்துடலாமா, அதுக்குன்னு நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் இருந்துடலாமா அப்படின்லாம் கேட்க வேண்டாம். ஸோ அது வந்து எப்படி இருந்தாலுமே அது வரத்துக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வந்தால் அதுக்கான ரெமிடிஸ் இது, வரத்துக்கு முன்னாடி இருக்க ரெமிடிஸ் தான் வந்து நம்ம மாஸ்க் போடுறது, கை கழுவுறது அப்படின்ட்டு. அப்படியே பண்ணும் பொழுதும் வரணும் அப்படின்னா அது கட்டாயம் வரதான் செய்யும், அதை தவிர்க்கணுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ அது ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்காக தான் அந்த வீடியோ ட்ரை பண்ணேன். ஸோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குமே அந்த விஷயத்தை சொல்லுங்கள், ஷேர் பண்ணணுட்டும் இல்லை, இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லலை, இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது, இந்த பிரச்சனை வந்து சொல்யூஷன் வந்து நம்ம தான் வந்து இது பண்ணணும். ஒன்ஸ் வந்துட்டாலுமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ யாருமே அதை வந்து ஒரி பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்கான தான் இந்த வீடியோ. ஸோ நமக்கு ஒரு தூரத்தில் ஒரு விஷயம் நியூஸில் வரும்பொழுது சரியாயிட்டாங்க, ரெக்கவர் ஆகிட்டாங்க, பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதும், நம்ம பக்கத்தில் ஒருத்தருக்கு வருது பாதிக்கப்படுறாங்க, அவங்க எப்படி ரெக்கவர் ஆகிறாங்க, எப்படி சஃபர் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு கன்வே பண்ணனா, நம்ம என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு நான் கன்வே பண்ணலாம், அட்லீஸ்ட் அவங்க வந்து அவங்களுடைய ஃபேமிலி சர்க்கிளுக்கு வந்து கன்வே பண்ணலாம். ஸோ ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ அன்னெசரியாக எதுவுமே வந்து போட்டு குழப்பிக்கிட்டு யோசிச்சுட்டு மென்டலாக கொஞ்சம் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கமே அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு சின்ன வீடியோ ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா இந்த சுச்சுவேஷனுக்காக நம்ம சேனலே வந்து டெக் ரிலேட்டடான வீடியோஸ் போடுற சேனல் தான். ஸோ இது வந்து ஒரு சின்ன அவேர்னஸ்க்காக தான் பண்ணுனுச்சு, பட்டு பிளாகும் வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்ததோட ஆரம்பம் கூட வச்சுக்கலாம் அது. ஸோ கீப் சப்போர்ட்டிங், அதுதான் நான் சொல்கிறேன். Thank you for watching my videos.